மக்கள் அணிதிரண்டு வீதிக்கு இறங்கினால் அனைத்தையும் சுருட்டிக்கொண்டு அமெரிக்காவுக்கு ஓட வேண்டி வரும் என்கின்றார் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் குமார் வெல்கம. 2022 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மீதான நேற்றைய விவாதத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், நாடாளுமன்றத்தில் எம்பிக்களது எண்ணிக்கை முக்கியமல்ல, பெரும்பான்மை ஆதரவு என்பது முக்கியமல்ல, தற்போதைய அரசாங்கமும் முறையாக செயல்படாவிட்டால் தோல்வியை சந்திக்க நேரிடும். இதனை ஐக்கிய மக்கள் சக்தியின் அண்மைய ஆர்ப்பாட்டம் அரசுக்கு கற்பித்துள்ளது. மக்கள் எதிர்ப்பு எங்கிருந்து கிளம்புவது என்பதை எங்களால் சரியாக கூற முடியாது. அரசிடம் 150, 130, 140 என பெரும்பான்மை இருக்கலாம். அதனை பார்க்க மக்கள் எதிர்ப்பு பலமானது. அவர்கள் அணிதிரண்டால் அனைத்தையும் சுருட்டிக்கொண்டு அமெரிக்காவுக்கு செல்ல நேரிடும் என கடும் துணியில் எச்சரித்துள்ளார்.